தனியார் வங்கிகளுக்கு இன்று முதல் பூட்டு. போலீசாரிடமிருந்து தப்ப முயன்று பரிதாபமாக உயிரிழந்த நபர். வந்தது 10 லட்சம், வருகிறது மற்றொரு 10 லட்சம். இன்றும் மிரந்து கரையொதுங்கிய பெருமளவு கடல்வாழ் உயிரினங்கள். தொடர்ந்தும் அதிகரிக்கும் கோவிட் தொற்றாளர்கள். யாழில் முரண்டு பிடிக்கும் கோவிட் தொற்றாளர்கள், அள்ளிச் செல்ல தயாராகும் இராணுவம். அடுத்த வாரம் முக்கிய தீர்மானம் எடுக்கவுள்ள ஜனாதிபதி கோட்டாபாய. மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிப்பு. இலங்கையில் இயங்கும் பிரதான தனியார் வங்கிகள் தமது கிளைகளை இன்று முதல் மூடவுள்ளதாக அறிவித்துள்ளன. அதிகரித்து செல்லும் கொரோனா தொற்றை அடுத்து நாடளாவிய ரீதியில் பயணக் கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதற்கு இணங்கும் வகையில் தமது கிளைகளையும் மூடுவதாக குறித்த வங்கிகள் அறிவித்துள்ளன. வாடிக்கையாளர்களின் வருகை குறைவு மற்றும் பணியாளர்களுக்கு உரிய நேரத்திற்கு சமூகம் அளிக்க முடியாமை ஆகிய விடயங்களை கருத்தில் கொண்டு வங்கிகளை மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வங்கிகள் அறிவித்துள்ளன. தன்னியக்க இயந்திரங்கள், இரத்தினியல் வங்கி சேவைகளை பயன்படுத்தி வங்கி சேவைகளை நாளை முதல் முன்னெடுக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசு வங்கிகள் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் தப்பிக்க முயற்சித்த போது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வடக்கு பாணந்துறை வத்தல்புல பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லும் வழியில் தப்பிக்க முயற்சித்துள்ளார். இதன்போது படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவிலிருந்து இன்று 10 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசி மருந்துகள் கிடைத்திருப்பதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்தார். மாகாண ஆளுநர்கள், மாகாண சுகாதார உத்தியோகத்தர்கள் ஆகியோருடன் இன்று நடைபெற்ற இணையவழி கலந்துரையாடலில் அவர் புள்ளி விவரங்களை வெளியிட்டதுடன் எதிர்வரும் புதன்கிழமை மேலும் 10 லட்சம் தடுப்பூசிகள் கிடைக்க உள்ளதாக குறிப்பிட்டார். அடுத்தடுத்த நாட்களில் பல மாவட்டங்களில் தடுப்பு மருந்தேற்றல் திட்டம் அமுலாகும். இதற்காக நுவரெலியா, பதுலை, கேகாலை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு தலா 50,000 தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளன. மாத்தளை, குர்நாகல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கும் தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கப்பட இருப்பதாகவும் சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்திற்கு அப்பால் தீப்பற்றி எறிந்த எக்ஸ்பிரஸ் போல் கப்பல் அனர்த்தத்திற்கு பின்னர் கடல்வாழ் உயிரினங்கள் தொடர்ச்சியாக இறந்து கரையொதுங்கும் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்றைய தினமும் 10 ஆமைகள், 1 டொல்ஃபின், கடற்பறவைகள் மற்றும் பெருமளவு மீன்கள் என்பன இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. இந்துருவா, கொஸ்கட, பயகலா, வட்டுவா மற்றும் தெஹிவலை ஆகிய கடற்கரைகளிலேயே இவை கரையொதுங்கியுள்ளன. இந்த உயிரினங்களின் இறப்புக்கான சரியான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மேலும் 1055 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். குறித்த அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்தார். அதன்படி இன்றைய தினத்தில் இதுவரை 2976 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 2,05,333 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் 1,172 பேர் இன்று பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,67,304 அதிகரித்துள்ளது. சுன்னாகம் மயிலங்காடு பகுதியில் 10 பேருக்கு கோவிட் 19 நோய் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்ட நிலையில் அவர்கள் தாம் சிகிச்சை நிலையத்துக்கு செல்ல முடியாது என மறுப்பு தெரிவித்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தொற்றாளர்கள் மற்றும் அவர்களது எதிர்ப்பு தொடர்பில் சுகாதாரத்துறையினர் ஆலோசனை வழங்கியுள்ளனர். எனினும் தொற்றாளர்கள் கோவிட் 19 சிகிச்சை நிலையத்துக்கு செல்ல மறுத்து வரும் நிலையில் இராணுவத்தினரிடம் அவர்களை அழைத்துச் செல்லும் பொறுப்பு வழங்கப்பட உள்ளது. சுன்னாகம் மயிலங்காடு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் 10 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தொற்றாளர்கள் 10 பேரையும் கோவிட் சிகிச்சை நிலையத்துக்கு அழைத்துச் செல்ல சுகாதாரத்துறையினரால் இன்று பிற்பகல் ஆம்புலன்ஸ் வண்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டன. எனினும் தமக்கு கோவிட் நோய் தொற்று இல்லை எனவும் பரிசோதனைகளில் நம்பிக்கை இல்லை எனவும் தெரிவித்த அவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் ஏற மறுத்தனர். அத்துடன் தம்மை வற்புறுத்தினால் உயிரை மாய்ப்போம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர்.
இந்த நிலையில் தொற்றாளர்களை கோவிட்-19 சிகிச்சை நிலையத்துக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பு இராணுவத்தினருக்கு வழங்கப்பட உள்ளது. தற்போது நாட்டை திறந்தால் ஏற்படக்கூடிய ஆபத்தான நிலைமை குறித்து வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் நாளாந்த அதிகரிப்பு காரணமாக நோயை கட்டுப்படுத்துவதற்காக பயண கட்டுப்பாட்டினை மேலும் ஒரு வார காலம் நீடிக்குமாறு இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பயண கட்டுப்பாடு விதிப்பதன் மூலம் ஓரளவு நோயை கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாகவும் தற்போதைய நிலைமையில் நாட்டை திறந்து கடுமையான ஆபத்தான நிலைமை ஏற்படக்கூடும் என சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டை திறக்க நேரிட்டால் சுகாதார கட்டமைப்பு சீர்குலையும் அச்சுறுத்தல்கள் உள்ளதாக விசேட வைத்தியர் பத்மான குணரத்ன தெரிவித்துள்ளார். இதனால் தற்போதைய நிலைமையில் பயண கட்டுப்பாட்டினை நீடிக்குமாறு அவர் ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது உள்ள பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 14ஆம் தேதி நீக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நோயை கட்டுப்படுத்துவதென்றால் ஒரு மாதமேனும் நாட்டை முடக்க வேண்டும் அல்லது பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சு கடந்த மாதம் அறிவித்தது. தற்போதைய நிலைமையை ஆராய்ந்து எதிர்வரும் 11ஆம் தேதி ஜனாதிபதியின் தலைமையில் உள்ள கொரோனா தடுப்பு கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். 11ஆம் தேதி முக்கிய தீர்மானத்தை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு அறிவிக்க உள்ளார் என குறிப்பிடப்படுகின்றது. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நாளை மாலை 4:30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களுத்துறை, கம்பகா, கண்டி, கேகாலை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் வங்கிகளுக்கு இன்று முதல் பூட்டு. போலீசாரிடமிருந்து தப்ப முயன்று பரிதாபமாக உயிரிழந்த நபர். வந்தது 10 லட்சம், வருகிறது மற்றும் ஒரு 10 லட்சம். என்றும் இறந்து கரையொதுங்கிய பெருமளவு கடல் வாழ் உயிரினங்கள். தொடர்ந்தும் அதிகரிக்கும் கோவிட் தொற்றாளர்கள். யாழில் முரண்டு பிடிக்கும் கோவிட் தொற்றாளர்கள் அள்ளி செல்ல தயாராகும் இராணுவம். அடுத்த வாரம் முக்கிய தீர்மானம் எடுக்கவுள்ள ஜனாதிபதி கோட்டாபாய. மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிப்பு.